தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மழைக்கான எச்சரிக்கை அவ்வப்போது விடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் ஊட்டி மற்றும் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு குறைவே இல்லை. விடுமுறை தினத்தில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இதமான கால சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் விடுமுறை தினத்தை ஒட்டி அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானலுக்கு வந்தவர்களை வரவேற்கும் விதமாக மனதை குளிர்விக்கும் சாரல் மழை, மூடு பனி ஆகியவை சுற்றுலா பயணிகளை உற்சாகம் ஊட்டியது. வண்ண வண்ண மலர் அலங்கார உருவங்களையும் மலர் மேடைகளில் அமைக்கப்பட்டுள்ள மலர் செடிகளையும் இதமான சூழலில் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அதேபோன்று உதகையில் நடைபெற்று வரும் 19வது ரோஜா கண்காட்சியினை சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். ரோஜா மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த விலங்குகள், பறவைகள் போன்ற உருவங்கள் காண்போரை வெகுவாக கவர்ந்தது. ரோஜா கண்காட்சி நிறைவடைந்த நிலையில் அதில் சிறந்த ரோஜா தோட்டம் அமைத்தவர்கள், சிறந்த வடிவமைப்பாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி மாவட்ட ஆட்சியர் அருணா கௌரவித்தார். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.